ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறேன்னா, மோட்டோ தரப்புல இருந்து ரீசெண்டா இப்போ லான்ச் ஆக போற G32 மொபைலோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இது ஒரு பட்ஜெட் வேரியண்ட்ல தான் விட்டுருக்காங்க, ஆனால் இது உண்மையிலே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஐ மீன், இதில் நிறைய சிறப்பம்சங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது 15,000 ரூபா 15,000 ரூபா சொல்கிறோம்ல, ஸோ அந்த வேரியண்ட் ஈக்குவல் அளவுக்கு இது நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்களா, ஸோ வந்ததால் சும்மா இருக்கக்கூடாது. ஸோ கீழே அந்த ரெட் பட்டன் இல்லை, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டன் இருக்கும் லாஸ்ட்லன்ட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணினா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். சோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம். இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.55 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இவங்க ரீசெண்டா ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னா, இப்போ 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாமல் இவங்க இதில் வந்து ஒரு மோட்டோனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிளாரிட்டி வைஸ் உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸ் தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய புது புது சாஃப்ட்வேர்ஸ், சரி PDAF சொல்லிட்டு சில சென்சார்ஸு, ஸோ நம்ம அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி, டிஸ்பிளேவோட அந்த படம் பார்க்கட்டும், சரி இது எல்லாமே வந்து வேறு லெவலில் அக்யூரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த வாட்டியும் அவங்க விடாமல் இல்லை, ஸோ அதுவும் தந்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 MP, ஸோ இன்னொன்று வந்து 8 MP. இது எதுக்காகனா, ஐ மீன் இந்த அல்ட்ரா வைடுக்காகவும் டெப்த்துக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-in-1 ஆப்ஷன் இல்லை, ஓகேங்களா? ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மேக்ரோ, ஸோ அதுக்காக இதில் வந்து 2 MP கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோ கிளாரிட்டியில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அல்ட்ரா வைடு, டெப்த்து, மேக்ரோ, இது மூணுத்துலேயுமே நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது எப்படி இருக்குது, சும்மா வேறு லெவலில் இல்லை. ஆனால் இதை வந்து 30 FPS தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 30 FPS மட்டும் ஒன்று அந்தளவுக்கு ஒன்று குறைச்சிடணும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 16 MP. ஸோ இந்த 16 MP இதோட அப்பியர்ச்சர் பார்த்தீங்கன்னா 2.8. ஸோ இந்த அப்பியர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரெண்ட்டு வந்து அந்தளவுக்கு முக்கியம் இருக்கணும் மட்டும் நீங்கள் என்றைக்குமே கெஸ் பண்ணாதீங்க. ஸோ மோட்டோ வந்து அவங்களோட ஆப்பில் எப்படி ஒரிஜினல் சென்சார், அவங்களோட தனி சென்சார், கூகுள் எப்படி தனி சென்சார், அதே மாதிரி தான் மோட்டோவும் சரி அவங்களோட விஞ்சன் சென்சார் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும், அது எல்லாருக்கும் மோட்டோ யூஸ் எல்லாருக்குமே அது தெரியும். ஓகே, இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க, 33 watts, ஓகேங்களா? 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது டர்போ ஃபாஸ்ட் சார்ஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்க ஃபாஸ்ட் சார்ஜர் விட இது இன்னும் கொஞ்சம் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ப்ராசஸர் தான், ஆனால் இதில் இன்னொரு சின்ன சின்ன மாற்றம் தான் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. என்னன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ரினோ பார்த்தீங்கன்னா 610, ஸோ அந்தளவுக்கு ஒரு GPU பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க 2.4 Hz. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒக்டா கோரோட கிரிட்டோ, ஸோ இல்லை அந்த கிரிட்டோவோ, அந்த கிரிட்டோன்றது இப்போ வந்து மோட்டோவில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூடுதலுக்காகட்டு. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ இதில் திங்க்ஷீல்டு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க திங்க்ஷீல்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போமே அப்படின்ட்டு. எஸ், திங்க்ஷீல்டு வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு சாஃப்ட்வேர் தான். இது இப்போதைக்கு இருக்கிற எல்லா இந்தியன்ஸோட லேப்டாப்ஸ்லையும் சரி இதை நிறைய அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திங்க்ஷீல்டு லேப்டாப்பே தனியாக கூட இருக்குது, ஓகேங்களா? அவங்க இதில் இவங்க பர்சனலாக என்ன பண்ணிங்கன்னா, இந்த மொபைலில் செக்யூரிட்டி, உங்களோட டேட்டாஸ் ப்ரைவசி எல்லாமே செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கோசம் நிறைய அப்டேட்டை இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆண்ட்ராய்டோட 12 வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று விஷயம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மட்டும் போதாதா, அதுக்கு மேலே ஒரு அப்டேட் அவங்க கொடுத்தாங்க. என்னென்னா வரப்போகிற ஆண்ட்ராய்டு 13 இந்த மொபைலுக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்க சொல்ல கொஞ்சம் இப்போ இருக்கிற அறிவு மொபைல் எல்லாம் கொடுக்குறது கஷ்டம், ஆனால் இவங்க இதை கொடுக்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதோட ஸ்டோரேஜஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டோரேஜ் மட்டும்தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னன்னா 4GB RAM 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே நான் மோட்டோலோட அஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்தா 4GB RAM 128GB கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு விஷயம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று கொடுக்குறான், ஸோ மோட்டோவோட அவங்க இல்லை கொடுக்குறான். ஒரு வேளை நமக்கு இந்த வேரியன்ட் தான் இப்போதைக்கு இதில் லான்ச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஒரு வேளை மேபி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 120Hz
வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றின்னிட்டு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மொபைலில் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது, உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. அப்புறம் இதோட ப்ரைஸ் ரேட் அப்போ எவ்வளோ இருக்குது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு 16-15 இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த ஸ்டோரேஜை மட்டும் ஓகேங்களா, ஸ்டோரேஜ் சொல்லணும் ஞாபகம் வரல. ஸோ எக்ஸ்பெண்டல் பார்த்தீங்கன்னா 1 TB சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெமரி கார்டு என்னடா வெறும் 64 GB வச்சு நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நினச்சி மட்டும் யாரும் கவலைப்படாதீங்க. இதில் 1 TB அதாவது நீங்கள் ஜஸ்ட்னா இப்போ ஒரு 128 நீங்கள் போட்டாலே போதும், இல்லையா 64 மெமரி கார்டு எடுத்து சேர்த்து போட்டாலே போதும். ஸோ அதில் எந்த விஷயமும் இல்லை. தென் இன்னொன்று ரேம் எக்ஸ்பென்ஷன் இதுலேயும் இருக்குது. ஸோ 2 GB ரேம் அதாவது 4+2 6 GB ரேம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒரு மெயினான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க என்னன்னா மோட்டோவோட அப்போ இருந்து ரிப்போர்ட்ஸ் அவங்க என்றைக்குமே தரமாக வந்து நான் மற்றவன் எப்படி கொடுக்குறேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் கரெக்டாக கொடுப்பேன். ஏன்னா இதில் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு சைடு ஸ்பீக்கர்ஸ் மப்பிச்சு உதயிடுவோம், அதாவது அந்த மோட்டோல் அது ஒரு எக்ஸ்பெக்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பெக்குக்கு எவ்வளோ விலை இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்குள்ளே இந்த வீடியோ நான் இந்த வார்த்தை முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் தான் கெஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா நானே முதல்ல இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டோரேஜ் தவிர்த்து மற்றபடி எப்படியோ ஒரு 15-14 வந்துடும், மேபி 15 மேக்ஸிமம் 16-15 இருக்கும். ஸோ மினிமம் தான் ஒரு 14500 இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு ஓகே. ஏன்னா அது மோட்டோவோட சென்சர்ஸ்லாம் நான் உண்மையிலேயே நான் அந்தளவுக்கு நான் ஒரு கேமரா லெவலுக்கு அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பேட்டரி மட்டும் அவங்கக்கிட்ட மிஞ்சே முடியாது. ஸோ ஃபோனு வெயிட்டாக இருந்தாலும் பேட்டரி நல்லா ஒரு அந்த ஒரு நம்ம எவ்வளோ யூஸ் ஆனாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகே. இது இதோட ரேட்டை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய் கொடுத்து சொல்கிறாங்க. ஸோ 13000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஸோ என்னாலே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம தான் முடியலை பட் இருந்தாலும் இதை நம்பி தானே ஆகணும். ஸோ அதனால இதை 13000 ரூபாய்க்கு வாங்க நீங்கள் ரெடியா? ஸோ நல்லா இருக்கல இந்த ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ ஸ்பெக்கு கொடுத்துட்டு எப்பட்றா இந்த அளவுக்கு நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணிட்டீங்க போது எனக்கு யோசனையாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபோன் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ என்னென்னலாம் சொதப்பியிருக்காங்க, என்னென்னலாம் பேருக்குன்னு அப்படி கொடுத்துட்றாங்க, ஆனால் உள்ளேருந்து பார்ப்போம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு வேறு யாராலும் பீட் கொடுக்க முடியாது, ஏன்னா மோட்டோவில். ஸோ இப்போ மோட்டோ நான் இடத்துல சேல் ஆகலை பட் ஆனால் இந்த மொபைல் மட்டுமே எல்லாருக்கும் இம்ப்ரெஷன் கொடுத்ததுன்னா ஈவன் மோட்டோக்கு இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இன்னும் அதிகமாக இருக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் லைக் போட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரியும்னா ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓ மாற்றம் ஒன்றே மாறாது. லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு வீடியோ தரமாக வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.